கம்பேக்குன்னு தான் சொல்லணும். 50th மூவி, வேற லெவல் மாஸ் இது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரி காமெடியாக ஆரம்பித்தாங்க, பட் இன்டர்மிஷன்லேயே ஒரு சீரியஸ் மூட்டில் முடித்தாங்க. செகண்ட் ஆஃப் வந்துட்டு பயங்கர எமோஷனல் கனெக்டோடு இருந்தது. நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவரோட ரெண்டாவது படம் மாதிரியே தெரில, அப்படி ஒரு படம் அது. பயங்கர எமோஷனல் அந்த லாஸ்ட் இயர் சித்தா கொடுத்த அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. பயங்கரமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்குது சார். விஜய் சேதுபதிக்கு நாங்க ரொம்ப கண்கலங்கி தான் வந்தோம். ஏன்னா மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். நித்யலன் சுவாமிநாதனோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு, அவரோட ரைட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் கண்டிப்பாக எல்லாரும் அழுது தான் வெளியே வருவீங்க, அவ்வளோ சூப்பரான படம். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். குறிப்பாக அனுராகோட கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறார். சூப்பர் படம், கண்டிப்பாக மூவி நல்லாவே இருக்குது. ஒரு 50th விஜய் சேதுபதியோட 50th மூவினா அது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தது தான் படத்தை. அதுக்கேற்ற மாதிரி சிங்கம்புலியிலேருந்து எல்லாருமே பண்ணின கேரக்டர்ஸ்லேருந்து நெகட்டிவ் ரோல்லேருந்து சிங்கம்புலி ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிறது, நம்ம எல்லாத்தையுமே இவங்களேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் கதை கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருந்தது. நடுவில் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 5-10 நிமிஷம் லேக் ஆகிற ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நல்லா இருந்தது. கிளைமேக்ஸோட சீன்லேருந்து அவன் சிங்கம்புலியை இவர் பண்ணார் இல்லையா, சிங்கம்புலியோட கதை சொன்னது எல்லாமே அவருடைய கேரக்டரைசேஷன் நல்லா இருந்தது. கடைசி அந்த அவன் பண்ணின தப்பை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிற மாதிரி அவன் பண்ணுறது வந்து நல்லா இருந்தது கதை. படம் ஒருத்து எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பாருங்கள். சாதாரண ஒரு குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் சொல்ல முடியுமான்றது டைரக்டர் எப்படி தான் யோசிச்சாருன்னு தெரியல. ரைட்டிங் தான் ப்ரோ. அவரோட இன்டர்வியூ நான் பார்த்தேன், குரங்கு பொம்மைக்கு அடுத்து குரங்கு பொம்மை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. 5 வருஷமாக அந்த கதையை எழுதியிருக்காரு. அதுதான் ஒரு டைரக்டர் வந்து உட்காந்து எழுதணும், ரைட்டிங்கில் காட்டியிருக்காரு பக்காவாக. ரைட்டிங் சம, ஆனால் ரைட்டிங் சம, விஜய் சேதுபதியோட ஆக்டிங் சம, நம்ம நட்டி நடராஜர் அவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், கருணெல்லாம் மிரட்டியிருப்பார். அதுவும் போலீஸ் கட்டப் கொடுத்தாலே அவர் ஒரு மாதிரி அந்த ஒரு லுக்குக்கு வந்துடுறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், விஜய் சேதுபதியுமே ஓகே பண்ணியிருக்காரு. அவரோட கெட்டப் தான், ஒரு அளவுக்கு இருக்காது. ஏதோ முடிஞ்சது, எங்களால் முடிஞ்சது, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மகாராஜா, மகாராஜா ஒரு நல்ல மூவி. ஆஃப்டர் லாங் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்ல மூவி. நிறைய மலையாள படங்கள் பார்த்துட்டு இருந்த வரிசையில் இப்போ தமிழ் படம் மகாராஜாவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சூப்பரான மூவி. ஒரு அப்பா பொண்ணுக்கு உள்ள சென்டிமெண்ட்டு தான் இந்த படத்தோட கதை. ஆனால் அதோட கதையோட வந்து ட்விஸ்ட் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, ஒரு குப்பை தொட்டியை காணும், அவ்வளோதான். அந்த குப்பை தொட்டிக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, அது போட்டாங்களா இல்லையா, அந்த போலீஸ் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா இல்லையான்னு தான் என்டயர் ஸ்டோரி. அதில் வந்து நட்டி சாரோட டீமு அந்த போலீஸ் ஸ்டேஷன் மொத்தமாக ஒவ்வொரு ஃபைல் முதல் கொண்டு நடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக எல்லாத்தையும் யூனிக்காக வந்து எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. டைலாக்ஸு, அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் உள்ள கனெக்டிவிட்டி, செகண்ட் ஹாஃபில் இருக்கிற கனெக்டிவிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இது பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே லேகோ போரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. படம் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. லைக் ஒரு நல்ல என்டர்டெய்னர் ஃபிலிம் ஆக்சுவலாக, அண்ட் ஒரு ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 50th ஃபிலிமுக்கு இது வந்து ரொம்ப ஒர்த்தான படம். பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே டீசெண்டாக இருந்துச்சு. மெயினாக டைரக்டர் ரொம்ப பாராட்டலாம், ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தார். அண்ட் கேரக்டர்ஸ் கூட கரெக்டாக தேவையான அளவுக்கு, எது தேவை எங்கே தேவைன்றது கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. தேவையில்லாமல் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிச்சுவேஷனல் காமெடியும் நல்லா இருந்துச்சு. லைக் இன்டர்வல் கூஸ்பம்ப் சீன்ஸும் இருக்குது, எல்லாமே தேவையானது எல்லாமே இருக்குது. இல்லை மே மைனஸ் எதுவுமே, நீங்கள் குத்தி குத்தி பார்க்குற அளவுக்கு மைனஸ் எதுவுமே இல்லை சார். யா ஒரு அக்செப்ட் பண்ணுற படம் இது, சூப்பரான எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆ கிளைமேக்ஸு ரொம்ப ட்ராஜடியாலாம் இல்லை, பட் கரெக்டாக ஓகேவாக தான் இருந்துச்சு. தேவையான அளவுக்கு என்ன என்ன வேணுமோ அந்த ஸ்க்ரீன் பிளேக் என்ன தேவையோ அந்த ரிவீல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக இப்படி நடந்துச்சு, இது ஃப்ளாஷ்பேக் இருந்தாலும் இது ஃப்ளாஷ்பேக்னு இல்லாமல் ரிவீலிங் சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓ இப்படி தான் இங்கே தான் கனெக்ட் ஆகுதான்றது நல்ல கனெக்ஷனாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நட்டி நடராஜ் நல்லா பண்ணிருக்காரு.
அனுராக் கஷ்யப்பும் நல்லா பண்ணியிருக்காங்க, விஜய் சேதுபதியும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வந்து ஆர்டிஸ்ட்டும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல? ஆ, சித்தா படம் மாதிரி, அதான் சித்தா படம் வந்து ஒரு ட்ராமாவாக கொண்டு போயிருப்பாங்க, இது த்ரில்லர் ஜேர்னலில் கொண்டு போகிறாங்க. அதான் த்ரில்லர் ஜேர்னலில் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியுமான்றத டைரக்டர் நிரூபிச்சிருக்காரு. குறை சொல்லலாம், 1000 குறை சொல்லலாம், ஆனால் இப்போ வரைக்கும் 6 மாதத்தில் வந்த படங்கள்லேயே பார்த்திங்கன்னா இது கொண்டாடலாம், இப்போ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், கொண்டாடலாம். ஒருத்து தான் படம், ஒருத்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை, ஹீரோயின் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. இருக்காங்க ஒருத்தங்க, அவங்க வந்து சும்மா ஒரு பிடி டீச்சராக வராங்க. அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் மாதிரிலாம் கிடையாது, ஆனால் வந்து பண்ணியிருக்காங்க. சிங்கப்புலி சார் வந்து அவர் ஒரு சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்து மூலமா கொடுத்துருக்காரு. காமெடி பைஸாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த படம் வந்து அவர் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவார்டு வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லேகே கிடையாதுங்க, படம் கரெக்டாக போகும். ரிப்பீட்டட் சீன்ஸ் வச்சுருந்தாலுமே அதுவே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து கட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ் 20 minutes தாங்க நம்ம படத்தை கூஸ்பம் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கு. படத்தோட 20 minutes வந்து அது பிஜிஎம்மாக, பிஜிஎம்மும் நல்ல ஹை பிஜிஎம், சூப்பராக மியூசிக் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல மியூசிக்கோட நல்ல ஒரு கிளைமேக்ஸு, இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே செமையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸ்டோரி வந்து நார்மல் தான், ஸ்க்ரீன் பிளே செமையாக பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 50th ஃபிலிம்க்கு இது வந்து ரொம்ப ஒர்த்தானதாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அனுராக் காஷ்யப்போட ரோலும் செமையாக இருக்குது. அப்புறம் அந்த சதுரங்க வீட்டில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு, அவர் ரோலும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் கந்தாராவோட மியூசிக் டைரக்டர் மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் சூப்பராக இருந்துச்சு படம். படம் சூப்பராக இருந்துச்சுப்போ. விஜய் சேதுபதிக்கு 50 வேறு லெவல் பண்ணிட்டாங்க. நெத்திலன் டேரக்டர் பயங்கரம், 5 வருஷம் கழிச்சு இந்த படம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 7 வருஷம் குரங்கு பொம்மை ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் அதை போய் பலாசோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. என் ஃப்ரெண்டு வந்து அவர் பயங்கரமாக இவர் படம் பார்த்தே ஆகணும், ஏன்னா அவர் ரொம்ப ஃபாலோ பண்ணுறான் அந்த டேரக்டரை. என் ஃப்ரெண்டு தான் பஸ் போயே ஆகும்ன்ட்டு ஃபஸ்ட் டே புக் எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அப்போயே புக் பண்ணோம். படம் வேறு லெவல், படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. அது வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்களோட நடிப்பு வேறு லெவல் இருந்தது. அது போல் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கான்செப்டாக தான் கொண்டு வந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போனாங்க, சூப்பராக இருந்துச்சு. பட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. எல்லா தேட்டருக்கு எல்லாருமே அவங்களோட பொண்ணை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருந்தது. சூப்பராக இருந்தது, செம்மையாக இருக்கு, வேறு லெவல் பண்ணிக்கிறேன். 50th படம் செம்மையாக இருக்குது, செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ். படத்தில் அது ஓப்பன் பண்ணக்கூடாது நிறைய விஷயம். அது சிம்பிளாக சொல்லணுன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லிட்டு அதோட செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கிளைமேக்ஸில் வேறு லெவல், எல்லாமே ஆப்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அபிராமியா ஆஷிஷூரில் வந்து ஒரு கேரக்டர் வந்து போகிறாங்க. அனுராக் காஷ்யப் அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. மற்றபடி விஜய் சேவி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. மணிகண்டன் வேறு லெவல். அது படத்தில் ஒரு சென்ட்ரல் இன்டர்வல் கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட் இருக்கும், அது மட்டும் ரிவீல் பண்ணக்கூடாது, அதனால தான் சரி. சென்டிமெண்ட்டுன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-25 minutes கொஞ்சம் நல்லாவே இருந்தது, விறுவிறுப்பாக இருந்தது. ஒர்த் டு வாட்ச், இந்த 20-25 நிமிஷத்துக்காகவே ஒர்த் டு வாட்ச். அந்த 5-10 minutes லேகுங்கிறது ஒன்றும் பெருசாக தெரியறது.